ரஜினி அரசியலுக்காக வேலை செய்யறாரா ரவீந்திரன் துரைசாமி அப்படின்னு ஒரு கேள்வியை முழுக்க எழுப்பியிருக்காங்க நிறைய பேர் ஏதோ நான் ரஜினிக்கு ஆதரவா கோபப்படுற மாதிரி ஒரு தோற்றம் வருதே தவிர பாசிபிலிட்டிஸ் ரஜினிக்கு இருக்குங்கிறத நான் சொல்றேன் தவிர ரஜினியை நெகட்டிவாவே பார்க்கக்கூடியவங்க வந்து அவங்கள இந்த மாறுபட்ட கோணத்துல பார்க்கலாம்னு நான் கருதுறேன் பிறக்கும் யாரும் வாக்கு வங்கியோட பிறந்து வரலன்னு சொல்றேன் ரஜினிக்கும் பொருந்தும் எம்ஜிஆருக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்துங்கிறதே நான் சொல்றேன் ரஜினி தோக்கணும்னு நினைக்கிறவங்க ரஜினி பிஜேபி கூட சேர்ந்துருவாரு வலதுசாரி ஆளுன்னு சொல்லும்போது போது இங்க வலதுசாரியும் கிடையாது இடதுசாரியும் கிடையாது ரஜினி பிஜேபியோட சொன்னா பிஜேபி இல்லாமலே இந்த இந்து வாங்கல அதே மாதிரி ரஜினி பெரியாரை அங்க பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அதனை எதிர்த்து திரு ரஜினிகாந்த் பேசியிருக்க அனைத்து தலைவரா திரு ரஜினிகாந்த் பார்க்க முடியும் உண்மையான பெரியார் தொண்டன் என்ன செய்வான் ரவீந்திர சாமி அடிச்சா பாருடா பதிவாசியில தான் அண்ணா கருணாதி எல்லாம் பெரியார் துரோகம் பண்ணிட்டு போனாங்கிறத உண்மையான பெரியார் தொண்டன் சொல்லுவான் மன்னிப்புக்கும் கேட்க மாட்டேன் நான் வருத்தமும் படமாட்டேன்றாருல்ல இவரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் மறக்க வேண்டும்னா இதை மக்களுக்கு கொண்டு போய் விவாதமாக்கினதே திரு ரஜினிகாந்த் தானே இப்போ ரஜினியை பற்றி ஒரு விவாதமாக்குறதுல இந்து கன்சல்டேஷன் வந்து தனக்கு வரும்னு ரஜினி நினைக்கிறார் மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அதுல தோணுது ஏன்னா இந்து கன்சாலிடேட் ஓட்டை பெறுவதற்காக ரஜினி பேசினாரா நிச்சயமா வந்து எங்க எங்க நான் வந்து எனக்கு எப்படிங்க தெரியும் ரஜினி பேசினாரு திரும்ப திரும்ப நீங்க அப்படி

ரஜினி உணரலாம் உணர்ந்தான்னு எனக்கு தெரியாது தேவர் இந்துக்கள் விளையாட கொண்ட இந்துக்கள் முத்திரை இந்துக்கள் ஜெயலலிதாவுக்கு ஓட்ட போட்டாங்க பாப்பாத்தின்னு தெரிஞ்சிட்டு தான் ஓட்ட போட்டாங்க ஒரு இந்து உணர்வை ஜெயலலிதா பாஜக கூட்டணி இல்லாமலே அதை பயன்படுத்திக்கிட்டாப்ல உண்மையிலே அந்த உணர்வு இருக்குங்கிற மாதிரி தானே முப்பாட்ட முருகன் பேசக்கூடிய சீமா இந்த இஷ்யூக்குள்ள நான் வரலன்னு ஒதுங்கிட்டாரு பெரியார தன்னோட மெம்பர்ஷிப் வச்சிருக்க வச்சிருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் இந்த விஷயக்குள்ள வரல துக்ளக் பத்திரிகை நாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல இன்னைக்கு காட்டியிருக்கோம் திரு ரஜினிகாந்த் ஆனா அவுட்லுக் பத்திரிகை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு தலைவனும் எழுதிருக்காங்க அதையே காட்டி பேசுறாரு திரு ரஜினிகாந்த் அப்போ தக்ளக்ல அவருக்கான ஆதாரம் கிடைக்கலையோ

அதனுடைய நீட்சியாக இன்று காலை திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை அழைத்து நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன் அதே போல வருத்தமும் தெரிவிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் பெரியார் விஷயத்தில் நான் பேசியது உண்மை பத்திரிகை செய்திகளை வைத்து நான் பேசினேன் அப்படின்னு சொன்னார் துக்ளக் மேடையில் துக்ளக் தான் அதை வந்து செய்தியாக வெளியிட்டதுன்னாரு ஆனால் வந்து இன்னைக்கு அவுட்லுக் பத்திரிகை கையில் வைத்துக் கொண்டு திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறாரு இதற்கு வந்து வீரமணி உள்ளிட்டோர் பலர் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க திரு ரஜினிகாந்த் அந்த ஆதாரத்தை எதிரான காட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் முழுமையாக இதனை பற்றி கேட்டுத் தெரிவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரை சார் வணக்கம் மதேஷ் சார் முக்கியமான ஒரு கேள்வி சார் இந்த ரஜினி விவாதத்தை ஒட்டி நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய நேர்கள் ஆதன் வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி சமீப காலமாகவே ரஜினி பற்றி பேசும்போது திரு ரவீந்திரன் துரைசாமி முழுக்க முழுக்க ரஜினி ஆதரவாளரா மாறிட்டாரா நீங்க வந்து அரசியல் திறனாய்வாளர் அரசியல் விமர்சகரா நீங்க சொல்றீங்க பிளஸ் நாங்களே அப்படிதான் பார்த்துருக்கோம் திரு ரவீந்திரன் துரைசாமிய ஆனா வந்து இவர் வந்து ரஜினி ஆதரவாளரா முழுக்க முழுக்க மாறிட்டாரா ரஜினி அரசியலுக்காக வேலை செய்கிறாரா ரவீந்திரன் துரைசாமி அப்படின்னு ஒரு கேள்வியை முழுக்க எழுப்பியிருக்காங்க நிறைய பேர் அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் சார் சட்டமன்ற தேர்தலுக்கு எட்டு மாசத்துக்கு முன்னதான் ரஜினி கட்சி அவரான்னு சொன்னேன் இன்னும் ரஜினி கட்சி ஆரம்பிக்கல அப்போது மற்றவங்கள்லாம் ரஜினி கட்சிய ஆரம்பிக்கல கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் கட்சி ஆரம்பிச்சு சொல்லும்போது நான் ஏற்கனவே எட்டு மாதத்துக்கு முன்னே தான் கட்சி ஆரம்பிப்பாருங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னனோ அதை என்கிட்ட வந்து ரஜினி இன்னும் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லும்போது வந்து என்னையா நான் எட்டு மாதம் முன்னாடி தான் நான் சொன்னேன் நீங்கள் மீண்டும் மீண்டும் என்கிட்ட அதே வந்து கேட்குறீங்களேங்கிறத சொல்லும்போது ஏதோ நான் ரஜினிக்கு ஆதரவாக கோவப்படுற மாதிரி ஒரு தோற்றம் வருதே தவிர நான் வந்து என்னை பொறுத்தவரையில் நான் சொல்கிறது பத்துக்கு எட்டு சரியாக நடக்கணுங்கிற அடிப்படையெல்லாம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவர்கள் நான் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ரஜினியை பற்றி நான் சொல்கிறதும் வந்து மற்றவங்க வந்து பார்வையற்றவர் யானையை பார்த்தது மாதிரி ரஜினியை பார்த்து சில விஷயங்கள் பேசும்போது அப்படி பார்க்காதீங்க இப்போ இன்றைக்கி அவர் வந்து ஐம்பது பர்சன்ட் இருக்குது என்டிஆர் மாதிரி பொசிஷன் பண்ணியிருக்கார் நான் பொசிஷன் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அவருக்கு அவருக்கு உரிமை இருக்குது மக்கள் தான் ஜனநாயகத்தில் எஜமானர்கள் மக்கள் முடிவு பண்ணும் அவருக்கு எத்தனை பெர்செண்ட்டுங்கிறதோ மக்கள் முடிவு பண்ணுவாங்க அது எப்போ வராரு எப்படி வாராரு அப்போ யார் யாரெல்லாம் அவருக்கு எதிராக களத்தில் நிற்கிறாங்க யார் யாரெலாம் அவர் கூட கூட்டணி வைக்கிறாங்க அதை வச்சு அது சொல்ல முடியும் இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் ரஜினி பற்றி சொல்கிறேன் இப்போவே நீங்கள் வந்து அவரை பிஜேபி கூட சேர்ந்துருவாருன்னு முத்திர குத்தாதீங்க நாளைக்கு பிஜேபி இல்லாமலே இந்து வாக்குகளை அவர் வாங்கிறதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜியில் அவர் போகலாம் ஜெயில்தான் அப்படி தான் போனாங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு அணுகுமுறையை வந்து ஏன் ரஜினி எடுக்கக்கூடாது ஜெகன் ரெட்டிக்கு வந்து அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட பாஜகவே அதில் தங்களை பின்வாங்கிக்கிட்டு சந்திரபாபு நாயுடு தோக்கடி கேக்கு அந்த மாதிரி செய்தாங்க இப்படிப்பட்ட பாசிபிலிட்டிஸ் ரஜினிக்கு இருக்குங்கிறதான் நான் சொல்கிறேன்னே தவிர சீயிங் இஸ் பிலீவிங்கிறதே நான் தெளிவாக அதில் சொல்லிட்டேன் ரஜினிக்கான பாசிட்டிவ் பாசிபிலிட்டிஸை நான் சொல்லும் போது ரஜினியை நெகட்டிவாகவே பார்க்கக்கூடியவங்க வந்து அவங்கள என்ன மாறுபட்ட கோணத்தில் பார்க்கலாம்னு நான் கருதுறேன் மற்றபடி ஒவ்வொரு கருத்தரையும் உள்வாங்கிக்கிட்டு மேக்சிமம் நான் வந்து சரியாக பண்ணணும் நான் பண்ணுறது நாளைக்கு சரியாக வரணுங்கிற அடிப்படையில் நான் பயணிக்க விரும்புகிறேன் இல்லை என்ன சொல்லி வராரு அப்படின்றதே உங்களுக்கே தெரியல திரு ரஜினிகாந்த் என்ன சொல்லி அரசியலுக்கு வரப்போறாருன்னு தெரியல ஆனால் அனைத்து சாதிகளுக்குமான ஒரு தலைவராக வருவார் சமூக நீதி சூறையாடலை ஒழிக்க வருவார் அப்படின்னு நீங்களே அதுக்குள்ளேயே அவருக்கு வந்து இதையெல்லாம் செய்வார்னு எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்கன்றது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது செய்வார்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த வீவெல்லாம் எடுத்தால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது இஷ்யூ பேஸ்டு தான் பொலிட்டிக்ஸு பிறக்கும் போதே யாரும் வாக்கு வங்கியோட பிறந்து வரலன்னு சொல்கிறேன் ரஜினிக்கும் பொருந்தும் என்ஜிஆருக்கும் பொருந்தும் எம்ஜிஆருக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்துங்கிறதே நான் சொல்கிறேன் பிறக்கும் போதே ரஜினிகாந்த் உட்பட யாரும் வாக்கு வங்கியோட பிறக்கலன்னு சொல்லும்போது வேறு என்ன வேண்டி இருக்குது சரி ஸோ அந்த இஷ்யூ என்ன எடுக்கிறாங்களோ சூழல் என்ன இருக்குதோ அதுக்கு தக்கற்தான் அமையும் அவர் என்ன இஷ்யூ எடுக்கிறான்னு நமக்கு தெரியாது சூழல் எப்படி அமையுதுன்னு நமக்கு தெரியாது கூட்டணி எப்படி அமையன்னு நமக்கு தெரியாதுங்கிற அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் ரஜினி தோக்கணும்னு நினைக்கிறவங்க ரஜினி கூட சேர்ந்துருவாரு பிஜேபிக்கு ஆளு வலதுசாரி ஆளுன்னு சொல்லும்போது இங்கே வலதுசாரியும் கிடையாது இடதுசாரியும் கிடையாதுன்னு உங்கள்கிட்ட தான் சொன்னேன்

ரஜினியை பற்றி மற்றவங்க சொல்லுடைய குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்றேன் ரஜினி பிஜேபியோட சேர்வார்னு சொன்னால் ஏன் ஜெயலலிதா பிஜேபு சேர்ந்திருந்த தோட்டம் இருந்து கடைசியில் பிஜேபி இல்லாமலே இந்த அதர வாக்குல ஜெயலலிதா வாங்கல அதே மாதிரி ரஜினி வாங்கக்கூடிய சூழலை வரலான்னு வலதுசாரி ஆர்எஸ்எஸ் அந்த அதனை ஒட்டி திரு ரஜினிகாந்த் பயணிக்கல அப்படின்னா பெரியாரை வந்து கடவுள் மறுப்பாளர் பெரியார் ஆனால் வந்து பெரியாரை கடவுளாக அங்க பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அதனை எதிர்த்து திரு பெரியா இப்ப வந்து திரு ரஜினிகாந்த் பேசியிருக்காருல்ல அதுவே இப்ப விவாதம் ஆகுது அப்படி அப்படி அனைத்து மக்களுக்குமான தலைவரா திரு ரஜினிகாந்த் பார்க்க முடியும் அனைத்து மக்களுக்குமான தலைவராக நான் சொல்றதுல நாளைக்கே பெரியார் இருக்க நல்ல பண்புகளையும் ரஜினி சொல்லலாம் பெரியார் தமிழ் 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 மண்ணுக்கு செய்த சாதனைகளை சொல்லலாம் அண்ணா இவங்க எல்லாம் ஆசையில் தான் பெரியாரை விட்டு போனாங்க இன்னைக்கு உள்ள திமுகல இருக்கவங்களும் அண்ணா திமுக இருக்கணும் பதவி ஆசை உள்ளவங்க பெரியார் ஆசை இல்லாம இருந்தாருங்கிறது ரஜினி சொல்லலாம் அன்னி ரஜினி சொல்லலான்னா இதை இதை சொல்லும் வந்து உண்மையான பெரியார் தொண்டை என்ன செய்வான் ரவீந்திரசாமி அடிச்சாம் பாருடா பதவி ஆசையில தான் பெரியார் இருக்குது துரோகம் துரோகமெண்ட்டு போனாங்கங்கிறத உண்மையான பெரியார் தோன்றதை சொல்லுவான் நான் என்ன எதுவுமே என்ன வந்து ஒரு கலர் ஐஸில் என்ன பார்க்கக்கூடியவங்க என்னை வந்து ரஜினிக்கு ஆதரவாக பேசுகிறான்னு சொல்கிறாப்புல நான் வந்து ஒரு ஒரு நடந்த ஒரு சம்பவத்தின் உண்மையை சொல்கிறேன் ரஜினிகாந்த் கூட இதை நாளைக்கு சொன்னார்ன்னா சொன்னாருன்னா நாளைக்கு சொல்லும்போது தெரிஞ்சு போகும் அவ்வளவுதான் இல்லை மன்னிக்கும் மன்னிப்புக்கும் கேட்க மாட்டேன் நான் வருத்தமும் படமாட்டேன்ன்றார் இல்லை இந்த விஷயம் நடந்தது அதாவது என்ன சொல்கிறாருன்னா இதை வந்து மறுக்கவும் முடியாது மறக்க வேண்டும் மக்கள் அப்படின்றாரு இவரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் மறக்க வேண்டும்னா இதை மக்களுக்கு கொண்டு போய் விவாதமாக்குனதே திரு ரஜினிகாந்த் தானே இப்போ நிச்சயமா இந்த இடத்துல வந்து ரஜினியை பற்றி ஒரு விவாதம் விவாதமாக்குறதுல இந்து கன்சல்டேஷனை வந்து தனக்கு வரும்னு அவர் ரஜினி நினைக்கிறார் மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அதில் தோணுது ஏன்னா இதை வச்சு பெரியாருடைய வரலாறு சொல்லும்போது அந்த பேரணியில் நடந்த விஷயங்களை சொல்லும்போது இந்து கன்சாலிடேட் ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்து கன்சாலிடேட் ஓட்டை பெறுவதற்காக ரஜினி பேசினாரா நிச்சயமாக வந்து எங்க எங்க நான் வந்து எனக்கு எப்படிங்க தெரியும் ரஜினி பேசுனா திரும்ப திரும்ப நீங்க அப்படி தான் நான் உங்கள எதிர்த்து சொல்ல வேண்டியிருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது வந்து நீங்க அதை முடிஞ்ச முடிவா என்கிட்ட கொண்டு திணிக்கும்போது இந்த பிரச்சனையே வருது உங்களுக்கு எனக்கும் நான் வந்து வாய்ப்புகளை தான் சொல்லிட்டு இருக்கேன் பாத்துட்டுங்க பொலிட்டிக்ஷன் ஆற்றம் இருக்கலாம் பாசிபிலிட்டிஸ் அத நீங்க வந்து திரும்ப திரும்ப கொஸ்டின் அந்த மாதிரி கொடுப்பான அதுதான் என்ன பிரச்சனை ஆகுது நான் என்ன பாசிபிலிட்டிஸ் நான் சொல்றேன்னா இன்னும் சொல்ல போனா இதுல நீங்க நான் ரஜினிக்கு ஆதரவா பேசணும்னு சொல்லுவ இடத்துல ரஜினியோட நோக்கத்தை வந்து நான் அப்படி ஒரு நோக்கமோ அரசியல் நோக்கம் இருக்குமோங்கிற ஒரு எண்ணத்தை தான் இதுக்குள்ள சொல்ல வர்றேன் நீங்க அதுக்கடையில நீங்க வந்து முடிஞ்ச முடிவா என்கிட்ட கொஷின் போட்டு இது பண்றதா மற்றவங்க மத்தியில ஒரு தோற்றத்தை கொடுக்குது இல்ல நீங்க அதை தெளிவு படுத்திருங்க இப்போ எந்த நோக்கத்துக்காக பெரியார் விஷயத்தை கையில எடுத்தார் திரு ரஜினி இப்போ இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் மேட்ருக்கு மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரைகளை எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காரு அன்பு நண்பர் ரஜினிகாந்த்ன்னு பேசிருக்காரு அப்போ அந்த இடத்துல நான் காலையில வந்து தொலைக்காட்சியில என்ன சொன்னேன் இந்த விஷயத்துல வாக்கு வங்கி இல்லாதவங்க பொய் ஃபேக் ஐடியில் சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடியவங்க எல்லாம் என்ன வேணாலும் ரஜினி சொல்லுவாங்க வாக்கு வங்கி உள்ள ஸ்டாலின் வாக்கு வங்கி உள்ள எடப்பாடி வாக்கு வங்கி உள்ள கமலஹாசன் வாக்கு வங்கி உள்ள தினகரன் வாக்கு வங்கி உள்ள ராமதாஸ் நாம் தமிழர் சீமான் இவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கங்க தான் பார்க்கணும் இவங்களுக்கு தான் வாக்கு வங்கி வந்து ஒரு நாலு பர்சென்ட் நியர்லி ஃபோர் பர்சன்ட்டுக்கு மேலே ஃபோர் ப்ளஸ் மேலே முப்பத்தி மூணு வர ஸ்டாலின் எடுத்திருக்காப்பில் அதிமுக வாக்கு வங்கி ரிட்டையர்களான வாக்கு வங்கி நம்ம எடுத்துக்கலாம் ஆக இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிதான் தான் பார்க்கணும் நீங்கள் ஒரு பர்சன்ட் கீழே உள்ள கட்சியும் தேர்தலில் சந்திக்காத கட்சிகளும் இன்னொருத்தருக்காக பிளே பண்ணக்கூடிய கட்சிகளும் என்ன சொல்றாங்கங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய வேலிடிட்டி கொடுக்காண்டாங்கிற கருத்தை தான் நான் காலையில் பேசினேன் ஆனால் அன்னைக்கு ஸ்டாலின் என்ன பேசியிருக்கிறாரு என் கருத்தை தான் என்டால்ஸ் பண்ணியிருக்கிறாரு சரி அப்போ ரஜினிகளை என்ன நினைக்கிறாரு எழுபத்தி உள்ள நடந்தது யோசித்து பேசணுன்றாரு சார் அதாவது வரலாறு அப்போ வந்து அவர் முழுமையாக ஏத்துக்கல ரஜினி பேசுனது திரு ஸ்டாலின் உடன்படல அதையும் நம்ம மறுக்க முடியாது ஏங்க ரஜினி பெரியார் விஷயத்துல வந்து பெரியார் விஷயத்துல இப்படி பேசிட்டார்னு நீங்களே எவ்வளவு மனநிலை மனநில லெவல்ல ரஜினிக்கு எதிரான ஒரு எண்ணம் உங்களுக்கே ஓடும் ஸ்டாலின் எவ்வளவு சாப்பிட்டா பண்றாரு இன்னைக்கு ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஏன்ட கேள்வி கேட்கும்போது வந்து எத்தனை கேள்வி மடக்கி மடக்கி ரஜினிக்கு எதிராக ஏன்ட கேட்டாங்க இதே பத்திரம் நீங்கள் பாருங்கள் என்னோட பதிலையும் அதை கேளியும் பாருங்க அப்போ பெரியாரிஸ்டுகள் வந்து நிறைய ஊடகத்தில் இருக்காங்கங்கிறதான் உண்மை ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் ஏன் வந்து இவ்வளவு சாப்பிட்டா ரஜினிகிட்ட இறங்கி போய் அன்பு நண்பர் அப்படின்லாம் இறங்கி போய் சொல்லணும் காரணம் இருக்கு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இருந்தது ஆண்டி காமராஜ் இதுதான் அதான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கிறேன் அன்னைக்கு இருந்தது ஆண்டி காமராஜோட உச்சம் அறுபத்தி ரெண்டு ப்ரோ காமராஜுங்கிற மாதிரி எழுபத்தி ஒன்னு ஆண்டி காமராஜ் அன்னைக்கு ராமர் இதோ பெரியார் இதோ வந்து ஒரு விஷயவாட்டே இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு இந்துக்களை பிரதிப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவிலே ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டிலே இத்தகைய இந்து உணர்வு இருக்குங்கிறத ரஜினி உணரலாம் உணரலாம் உணர்ந்தான்னு எனக்கு தெரியாது உணரலாம் இங்கு வந்து அந்த இதை வந்து பாஜகவால் அறுவடை பண்ண முடியல பாஜகனா நாடார் கட்சி பிராமணன் கட்சின்னு நினைக்கிறான் நாடாருக்கு அதிகாரம் வர்றதுக்காக நம்ம பாஜகவுக்கு ஓட்டு போடணும்னு மற்ற ஜாதிகள் நினைக்கலாம் இல்லை பிராமணர்களுக்கு அதிகாரம் வர்றதுக்காக நம்ம நம்ம ஓட்டு போடணும்னு நினைக்கலாம் ஏன்னா பாஜகவோட கலர் இங்கே அப்படி ஆயிட்டு முப்பது வருஷமா தேங்கி போச்சு இந்த கட்சி ஸோ நீங்கள் இன்னைக்கு தெலுங்கானாவில் பாஜக வளர்ந்துருக்கு அங்கே உள்ள தலைவர் லட்சுமணன் நினைக்கிறேன் எங்கள் கட்சி பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித் கட்சின்னு நிம்மந்து சொல்கிறாரு நாலு எம்பி சீட் அடிச்சுட்டாரு இருபது பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டாரு இங்கே இந்த கட்சியை வந்து ஒரு ஒன்றரை பர்சன்ட் ஓட்டுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் இந்து உணர்வு வெளியே இருக்குதுன்னு ரஜினி நினைக்கலாம் ஜெயிலாவும் அந்த அந்த இந்து உணர்வை பயன்படுத்தினாங்க அந்த இந்து உணர்வு தான் பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு கூட மற்ற இந்துக்கள் வந்து தேவர் இந்துக்கள் விளையாட கொண்ட இந்துக்கள் முத்திரையர் இந்துக்கள்னா ஜெயலலிதாவுக்கு ஓட்டை போட்டாங்க பாப்பாத்தின்னு தெரிஞ்சுட்டு தான் ஓட்டை போட்டாங்க அப்போது ஒரு இந்து உணர்வை ஜெயலலிதா பாஜக கூட்டணி இல்லாமலே அதை பயன்படுத்திக்கிட்டாப்புல அப்போ ஒரு இந்து உணர்வு இருக்குது அந்த இந்து உணர்வை இந்த இஷ்யூக்குள்ள நம்ம விளையாடி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொன்னால் உண்மையிலே அந்த உணர்வு இருக்குங்கிற மாதிரி தானே சீமான் வந்து இதுக்குள்ள நான் வர வரமாட்டேங்கிறாரு முப்பாட்டம் முருகன் பேசக்கூடிய சீமான் இந்த இஷ்யூக்குள்ள நான் வரலன்னு ஒதுங்கிட்டாரு தினகரன் இந்த இஷ்யூக்குள்ள வரல பெரியார தன்னோட மெம்பர்ஷிப் கார்டிலே வச்சிருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் இந்த இஷ்யூக்குள்ள வரல ஆக கமலாசன் இந்த இஷ்யூக்குள்ள வராங்கிறது எனக்கு தெரியல ஆக இந்த இஷ்யூக்குள்ள பெரியாருக்காக வந்து நின்று ரஜினி மன்னிப்பு கேட்கணும் ரஜினி வந்து வருத்தம் தெரிவிக்கணுங்கிற மாதிரிலாம் இந்த வாக்கு வங்கி இல்லாதவங்க சொல்கிற மாதிரி வாக்கு வங்கியை எடுத்த யாருமே சொல்லலையே அந்த சூட்சமம் தானே ரஜினி அரசியல் இருக்குன்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ஒரு ஆண்டி ஹிண்டு ஸ்டாலின்னு சொன்னோம் இல்லையா அப்போ அந்த மாதிரிப்பட்ட ஒரு எண்ணம் இந்துக்கள் மத்தியில் இருக்குது அதே ஆண்டி ஹிண்டு ஸ்டாலின்ங்கிற எண்ணத்தில் வந்து அந்த வாக்குகளை வந்து ஜெயலலிதாங்கும்போது காஸ்ட் நியூட்ரல் போட்டாங்க இப்போ நம்மளும் வந்து ஒரு இன்னைக்கு வந்து முத்திரையருக்கும் இருக்கும் கல்லருக்கும் வந்து அந்த டெல்டாவுக்குள்ளே ஒன்றும் பெரிய நல்லுறவு கிடையாது நாடாருக்கும் இருக்கும் நல்லுறவு கிடையாது அதே மாதிரி வன்னிய கவுண்டருக்கும் வேளாள கவுண்டருக்கும் நல்லுறவு கிடையாது இவங்க இந்துன்னு வந்து ஒரு ரஜினிகாந்துக்கு மாதிரி ஒரு தலைமை மாதிரி ஒரு பொது தலைமைக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு வந்துடலாமா ஸோ இப்படி ஒரு அரசியலுக்கு வரக்கூடியவர் வந்து பலரும் பலதையும் எதிர்பார்த்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கத்தானே செய்யுது நமக்கு தெரியல நான் உங்கள்கிட்ட என்ன ஒரு அன்லிஸ்ட்டாக நான் இதை தான் வெளிக்கொண்டு வர முடியுமா தவிர இதுக்கு தான் ரஜினி பண்ணுறாரு நான் எப்படிங்க சொல்ல முடியும் சரி துக்லக் விழாவில் இப்படி பேசினாரு எந்த பத்திரிக்கையிலையுமே இது செய்தியா விழா இல்லை ஆனால் துக்ளக் வெளியிட்டதுன்றாரு ஆனால் க்குக்ளக் பத்திரிக்கை தான் நாங்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இன்னைக்கு காட்டியிருக்கோம் திரு ரஜினிகாந்த் ஆனால் அவுட்லுக் பத்திரிக்கை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு தலைமன்னு எழுதிருக்காங்க அதையே காட்டி பேசுறாரு திரு ரஜினிகாந்த் அப்போ துக்ளக்லாம் அவருக்கான ஆதாரம் கிடைக்கலையோ இல்லை அப்படி செய்தியா வெளிய அதில் வரலையோ மியாம பேசிட்டாரா ரஜினிகாந்த் முரு முருசலி ஒரு அரசியல் இயக்கம் முருசலி பத்திரிக்கை இன்னைக்கு நான் கூட இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு என்ன எழுதியிருக்குன்னு இன்னையும் கூட முரசொலியை பார்த்துடலாம் முரசலி அலுவலகத்துக்கு போனால் எந்த வருஷம்னா கூட அவங்க வந்து துக்ளக்கடிஷன் துக்ளக்கில் இருக்கா அதுவும் ஒரு வேலை கே கேளுங்க சார் நீங்கள் ஏன் அவசரப்பட்டு ஒரு இதுக்குள்ளே வாரீங்க நான் அதுக்குள்ளே என்ன முரசொலிக்கும் துக்குலக்குள்ளே வித்தியாசத்தை சொல்கிறது கூட நீங்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்களே சரி சொல்லுங்க சார் துக்ளக் ஒரு அரசியல் கட்சியோட பத்திரிகை இல்லை ஒரு தனிநபர் ஷோ நடத்திட்டு இருந்தார் அவர் ஒழுங்காக நடத்தாமல் கூட கஷ்டப்பட்டார் அவங்கெல்லாம் இந்த காப்பீஸை ஃபைல் பண்ணுறது அதிலெல்லாம் வந்து தெளிவாக ஒன்றும் இருந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் கருதுறேன் இப்போ நீங்கள் வந்து பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய தினத்தந்திக்குள்ளே பாத்திரலாம் தினத்தந்தி ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கன்னும் போது அவங்க வந்து தினத்தந்தி எந்த வருஷம்னா கூட பார்த்துற முடியும்னு நான் கருதுறேன் அதே இது வந்து துக்குளக்கில் வந்து அந்த அளவுக்கு எல்லா துக்குளையும் சேர்த்து வச்சிருப்பாங்களா அது கிடச்சிருக்குமா அதை வந்து அவங்க அதை பிரிசர்வ் பண்றது வந்து ஒரு முக்கியமான இதாட்ட அவங்க பார்த்துருப்பாங்களா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஸோ துக்குள கிடைக்காமலே பேருக்கலாம் திரு வீரமணி சொல்றாரு எழுபத்தி நாங்கள் நாங்க இருந்தோம் அப்போ அந்த சமயத்துல அது மாதிரி ஒரு செய்தி வரணும்னா ஒரு துக்குளை காட்டிக்கலாமா நீதிமன்றம் கொண்டு வந்து அங்க ரஜினி நாங்கள் தாராளமாக செய்யலாங்க சட்டத்தில் ஐயா வீரமணிக்கு அவர் பெரியாரோட போல காக்கிறதுக்கு ரஜினிகாந்த் மேல எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் எல்லா உரிமையும் இருக்குது வாக்கு வங்கியை பற்றி கவலைப்படாத ஐயா வீரமணி தான் ரஜினி மேல சட்ட நடிக்கைக்கு போறாளே தவிர உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் ட்வீட் போட்டு இருப்பாரு அவர் துண்டக்கானன் துணியக்கானு ஓடி போயிட்டாரு ஸ்டாலின் வந்து பம்மராரு யாருமே மற்றவங்க வந்து பம்மி அப்படி இருக்கலாம் நண்பர் பலவள வெண்டக்கா வாழக்கான்னு தான் சொல்லிட்டு போவாங்களே தவிர ஐயா வீரமணி வந்து பெரியார் புகழை காப்பாற்றுறதுக்கு பெரியார் பாதிக்கப்பட்டாருன்னா ஐயா வீரமணி நிற்கிறாரு நான் வீரமணியை நான் மதிக்கிறேன் ஆனால் மற்ற அவருக்கு வந்து தேர்தல் அரசியலை பற்றி கவலை இல்லை வீரமணிக்கு இன்னும் சொல்ல நான் வீரமணி மேலே வந்து மிகுந்த பற்றும் மரியாதையும் கொண்டவங்கிறது அவருக்கே தெரியும் நான் ஆணித்தரமாக இன்னைக்குன்னு சொன்னேன் பெரியாரை பற்றி ஏற்கனவே ஒன்னு சொன்னது மாதிரி உண்மையிலே அரசியலுக்கு வந்திருந்தால் திராவிட இயக்க எல்லா தலைவரோட முதல்வரோட திறமையானவர் அறிவும் திறமையும் புலமையும் கொண்டவர் வீரமணிங்கல்ல என்னோட என்னோட உறுதியான கருத்துங்க அது ஆனால் இன்னைக்கு வீரமணி ரஜினிக்கு எதிராக அந்த ரஜினியோட அந்த விஷயத்தில் களமாடுறாருன்னா அவருக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மற்றவங்க இந்து ஓட்டு பெயருமோன்னு அச்சப்படுறாங்க இந்த இடத்துல தான் ரஜினியோட பேச்சின் சாராம்சமும் அதோட விளைவையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு பெரியார் விஷயத்தில் அன்பு கலந்த திரு ஸ்டாலினுடைய வார்த்தை ரஜினியின் மீதானது வந்து ஓட்டரசியல் பாதிக்க கூடாது நிச்சயமா இந்து வாக்குகள் பாதிக்குங்கிற பயம் வந்துட்டு இதை முத முதல் தான் நான் சொன்னேன் இந்துக்களின் விரோதி ஸ்டாலின் ஸ்டாலின் இருபத்தி ஒன்னு முதலமைச்சர் வராம போறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் பெரிய அளவுல நம்ம நிகழ்ச்சி தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் அது பெரிய அளவுல வைரலா போன ஒரு நிகழ்வு ஆக அந்த இன்னைக்கு காலையில கூட நான் வந்து வாக்கு வங்கி நிரூபிச்ச கட்சிகளை வந்து இதுல ரொம்ப நிதானிக்கும் இந்த விஷயத்துல வாக்கு வங்கி இல்லாதவங்க வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு ரஜினிகாந்த் பற்றி சமூக வலைதளங்கள்லயும் முகநூல்கள்லயும் அவங்க அவங்க லெட்டர் பேடுகளோட அறிக்கையுமா பரப்பாங்க இந்துக்களின் வாக்கை பெற்ற கட்சிகள் வந்து நிதானிக்கணும் நான் சொன்னேன் இந்துக்களா எல்லாருமே ரஜினி பின்னாடி ஒன்றிணைவாங்கன்னு சொல்லி வரீங்களோ அப்படி எங்க நான் அப்படி சொல்லலைங்க ரஜினி அப்படி எதிர்பார்க்கறதுல என்னங்க தப்பு இருக்க முடியும் அரசியல் வரக்கூடிய வெற்றி பெறதுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுத்து முயற்சி படலாம் எனக்கு தப்பிருக்க முடியும் என்ன ஆயுதம் எடுக்காருன்னு எனக்கு தெரியாது நாளைக்கே வந்து ஜெயலலிதா வந்து தொண்ணூத்தெட்டில் இந்துக்கள்னு எடுத்தார் தொண்ணூத்தொம்பதில் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ஓட்டு தான் மெயினுன்னு எடுத்தாங்க ஸோ ஒரு அரசியல்வாதி கர்நாயக ஜெயலலில் எடுத்தால் நடப்போம்னு சொல்லும்போது அவர் வந்து பாஜகவை சேர்க்காமல் இந்துக்கள் வாக்க வாங்குற மாதிரி ஜெயலலாக மாதிரியும் பண்ணலாம் காங்கிரஸையும் சேர்க்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையில் அல்லது காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட்டும் சேர்த்துட்டு இடதுசாரிங்கன்னு சொல்லலாம் அது யார் யாரெல்லாம் ரஜினிகிட்ட போகிறாங்க யார் யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டுறாரு என்ன சூழ்நிலைங்க வச்சு தான் தெரியுமே தவிர முடிந்த முடிவாக நீங்கள் எதையும் பார்க்காதீங்கிறனால தானே நான் சி இங்கிஸ் பிலீவிங் சி இங்கிஸ் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறேன் பெரியாரிய கொள்கைகள் இருந்து திமுக விலகி நிற்கிறதா சார் உங்கள் பார்வையில் இல்லை இல்லை பெரியாரிய கொள்கையை வந்து திமுக வந்து ஏற்றுக்கொள்ளணுன்னு கட்டாயமே இல்லையே பெரியார் எதிர்த்து வந்த கட்சி தானே ஐம்பத்தேழு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு திமுக எடுக்கும்போது பெரியார் திமுக சப்போர்ட் பண்ணலையே நாங்கள் வந்து சுத்தமான ஒரு பகுத்தறிவாள கட்சி அப்படின்னு தான் திமுக முன்னிலே படித்து பேசிட்டு இருக்காங்க எல்லா இடங்களையும் இல்லை இல்லை பெரியாரிய கொள்கையை பொறுத்தவரை எனக்கு வந்து திமுகவுக்கு வந்து பாசிட்டிவா நான் பேசணும்னா நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டாலின் வந்து இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க வந்து ராகுல் காந்தி தலைமையில் நிற்கிறதுனால அந்த ஓபிசி இடஒதுக்கீடு ஐம்பது ஆகணும்னு சொல்கிறதுக்கு காங்கிரஸில் உள்ள யாருக்குமே வந்து விருப்பம் இல்லை காங்கிரஸ் வந்து அந்த இடஒதுக்கீடை மையமாக வச்சு போகணுன்னு அகில இந்திய காங்கிரஸுக்கு விருப்பம் இல்லை ஆனால் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தங்களை பலப்படுத்திக்கிறதுக்கு சத்தீஸ்கர் மத்திய பிரதேச ராஜஸ்தான் போன்ற இடங்களில் இடஒதுக்கீடு ஓபிசி தூக்கி அதிக அதிகரித்து கொடுக்குறாங்க ஸ்டாலின் வந்து ஓபிசி இருபத்தி ஏழாக ஐம்பது ஆக்கணும்னு சொல்லிட்டாப்பில்ல கூட்டணி ஒரே கொள்கை தான் சொல்கிறாரு மதிப்புக்குரிய காங்கிரஸ் தலைவர் அவரும் பிற்படுத்தப்பட்ட சம் சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி அவங்க சொல்லதுக்கு தயாராக இல்லை ஸோ பெரியாரோட இந்த இதில் வந்து இடஒதுக்கீடு இதில் வந்து முன்னேறி வைப்பினர் வா வாக்கள் பாதிச்சாலும் பரவாயில்லங்கிற ஸ்டாலின் ஸ்டெடியாக இருக்கிறாருங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஆனால் கடவுள் கொள்கை இந்து மதம் பற்றி சம்பந்தப்பட்ட இதில் வந்து அவங்களுக்கு வந்து இந்துக்கள் ஓட்டு போல்ரைஸ் ஆயிருமோ கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு நடந்த சம்பவம் தாளிங்க நாடார் இந்துக்களின் உரிமைக்காக முதலமைச்சர் எம்ஜிஆரையே எழுத்து பேசி உங்கள் போலீஸை போக சொல்லுங்கள் இந்த இந்துக்கள் மிஞ்சுறாங்களா இந்துக்கள் அல்லாதவர்கள் மிஞ்சுறாங்களா பார்த்துடலான்னு ஒரு சவால் விட்டாருங்கிறது எம்ஜிஆரே சட்டசபையில் பதிவு பண்ணி முன்னாள் எம்பி எனக்கு நேருக்கு நேர் சவால் விட்டாருன்னு சொல்ல அளவுக்கு ஒரு இந்து உணர்வு இங்கே வந்து உருவாயிருக்கு அது பாஜக இல்லை பாஜக வந்து ஜாதி ரீதியா நாடார் பிராமணர் கட்சி மற்றவங்களுக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்துட்டோன்னு தான் பாஜகவை நான் பார்க்குறேன் ஆனால் ஒரு இந்து உணர்வுங்கிறது வந்து எல்லா இந்து ஜாதிகள் மத்தியிலையும் இருக்குது அது வந்து எல்லா இந்து ஜாதிகளுக்கும் பொதுவான பொதுவானவர்னே ரஜினி பின்னாடி வந்து கன்சால்டேட் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணும் ஸ்டாலின் போன்றவங்களுக்கு இருக்கலாம் அரசியலில் எல்லாரும் வெற்றி பெறதுக்கு தான் இருக்காங்க ஐடியாலஜி சொன்னாலும் வெற்றி தான் முக்கியம் அதிகாரம் வந்தால் தான் ஸ்டாலினுக்கு மரியாதை இருக்கும் இன்றைக்கி நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் வரலன்னா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினும் யாரும் வந்து பெரிய அளவுக்கு மதிக்க மாட்டாங்க அப்போ அந்த மதிப்பு மரியாதை அரசியல் வெற்றிங்கிற நோக்கத்துக்கு எந்த ரூட்டோ அந்த ரூட்டுன்னு ஸ்டாலின் போகிறதுல நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் எந்த ஒரு அரசியல்வாதியும் தான் ஜெயிக்கிறதுக்கு தான் அரசியல் பண்ணுவோம்ல பாஜகவின் தேசிய தலைவராக ஜே பி நட்டாவை இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க உங்கள் பார்வையில் ஜே பி நட்டாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அதே போல் மாநில கட்சிகள் அதாவது மாநிலத்தில் வந்து பாஜக எங்கெங்கே கால்பதிக்கலோ அங்கெல்லாம் வந்து நான் வந்து கண்டிப்பாக நிச்சயம் கால்பதிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நேற்றைக்கு அந்த உரையாடலை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் பாஜகவின் செயல்பாட்டை எப்படி மேலே கொண்டு வரப்போகிறார் ஜே பி நட்டா ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு முப்பது ஆண்டுகளாகவே வந்து பாஜக வந்து மூணு எம்எல்ஏ ஒருக்காக வந்திருக்குது தனிச்சு ஒருக்கா ஒரு எம்எல்ஏ வந்து மூணு எம்எல்ஏ வரும்போது கருணாநிதி வலதுசாரியாக இருக்கும்போது தான் அச்சராஜா எம்எல்ஏ விட்டார் மூணு எம்எல்ஏ அப்போ தான் வந்தது இப்போ வலதுசாரி இடதுசாரிலாம் எல்லோரும் இல்லையா அதுக்காக நான் சொன்னேன் இப்போ இது வந்து ரஜினியை சப்போர்ட் பண்ணுற ஆகாதில்லை ஒரு உண்மை தேவையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அடுத்தபடியாக வந்து ஒரு எம்எல்ஏ க தனியாக ஜெயித்தாங்க அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு வந்து அந்த இயக்கத்துக்கு ராமகோபாலன் இலகணேசம் போன்றவங்கள்லாம் தங்கள் வேலை வாய்ப்பை இழந்து தியாகம் பண்ணவங்கள்லாம் இருந்தாங்க பட் தேகம் பண்ண அவங்களால கட்சியை ஒன்றும் பெரிய அளவில் எடுத்துட்டு போக முடியலை அதுதான் உண்மை அவங்க தேகத்தை நம்ம குறை சொல்ல முடியாது கட்சி வளர்ப்பில் அவங்க ஒன்றும் சாதிக்கலை இப்பவும் இந்த கட்சி வந்து ஒன்றரை பர்சென்ட்டுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு ஆனால் இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை தன்வசப்படுத்துறதுக்கு மு ஸ்டாலின் வந்து ஆண்ட்ரி மோடியை சேடிஸ்டுன்னு மோடி சொல்லக்கூடிய அளவுக்கு மோடியை எதிர்த்த ஒரு ஸ்டாலின் பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மையமாக வச்சு தமிழ்நாட்டில் வந்து பாஜகவை பலகீனப்படுத்தி இருக்கிறத விடவும் பலகீனப்படுத்தி ஒரு இங்கே சி தெலுங்கானாவில் ஃபைட் பண்ணி இருபது பர்சன்ட் ஓட்டு நாலு எம்பி சீட்டு ஜெயித்தாங்க ஆந்திராவில் ஒரு ஓட்டு ஓட்டுகளையும் போயிட்டு அப்போ வந்து பிஜேபி ஒரு வீகமாட்டே நம்ம வந்து ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்டுவோம் முயற்சி பண்ணுவோம் அப்போ நம்ம பெருசா ஆந்திராவில் பண்ண வீகம் மாதிரி நம்ம நம்ம அவ்வளோக்குள்ள பெருசாக ஃபைட் பண்ணாமல் கட்சி சோதபோலாம் கன்னியாகுமரி டிஸ்டிக் மட்டும் நாங்கள் பேக்கிங் இருக்குது அங்கே மட்டும் கட்சியை விட்டுட்டு மற்ற இடங்களில் இந்துக்கள் ஓட்டு ஒரு காட்டத்தில் ஜெயலல்தாக போட நினைக்கிற மாதிரி இந்த இந்த காலகட்டத்தில் ரஜினிக்கு போட்டு ரஜினி வந்து நம்மளோட கூட்டணி வச்சால் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கள் அவருக்கு பாதிக்கும் அதனால் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளும் நம்ம கூட ரஜினி கூட்டணி வைக்கல ஜெல்லா கூட்டணி வச்சிருக்காப்பில் பிஜேபி கூட தட்டில் கருணாநிதி வச்சிருக்காப்புல அதே மாதிரி ரஜினியும் நாளைக்கு வைக்கலாம் ஸ்டாலினும் நாளைக்கு வைக்கலாம் வைக்காம இருக்கலாம் இன்றைக்கி ரஜினி வைக்கலல்ல அதனால் நம்ம போடலான்னு மாதிரி ஒரு பதிமூணு பர்சன்ட் கிறிஸ்டின் முஸ்லிம்கூட நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டு ஓரளவுக்கு குறைவாக கிடச்சா கூட ரஜினிக்கு வந்து ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு அது வந்து வாய்ப்பா வசதியாக இருக்குங்கிற லெவலில் மோடி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம் காரணம் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மோடியும் ரஜினிகாந்தும் இதே வார்த்தையை தான் சொன்னேன் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மோடியும் கருணாநிதினு தான் நான் சொன்னேன் அது பிறகு கருணாநிதி வந்து இந்தியாவிலே நெகருவோடு புழ்பெற்ற பிரதமர் மோடிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறார் இதை நான் ஒன்றும் பொய் சொல்லலை அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மோடியும் ரஜினிகாந்தும் அது வந்து மோடியை பொறுத்தளவில் நம்ம இங்கே வந்து சாதிக்க முடியாது நம்மளை வந்து எவ்வளவோ கருணாநிதி நம்ம இறங்கி போய் ஸ்டாலின் நம்மளை மதிக்கலை அதே மாதிரி ஒரு நாணயத்தின் இரு பக்கமாக நாம் செயல்படுவோம் ரஜினி இங்கே வெற்றி பெறதுக்கு நம்ம வந்து பாஜகவை சுருக்கிக்கிட்டு கூட ஒரு வீக அமைச்சு வந்து ரஜினி கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து ரஜினிக்கு எதிராக போகாமல் அதுலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் பெற்று ரஜினிக்கு நம்ம இன்டெரக்டாக உதவி பண்ணுவோன்னு கூட பாஜக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன் இல்லை அந்த சுருக்கள்னால் என்ன தலைவரே ஒரு நூற்றி நாற்பது நாளில் ஆகி தலைவரே நியமிக்க முடியலன்ற வார்த்தையை சொல்கிறீங்களோ யா இப்போ பெரிய ஒன்றும் சீரியஸாக ஃபைட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா இப்போ அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த

பாஜக இதை செய்யலாமா ஏன்னா இந்த வீகம் வந்து இந்த பதிமூணு பர்சன்ட் ஆட்களோட பலமும் இதுவும் வந்து உச்சகட்டத்தில் இருக்குது முன்னாடி வந்து இந்த பதிமூணு பெர்சன்ட் ஓட்டர்ஸில் முஸ்லீம்ஸ் கருணாதி பக்கமும் கிறிஸ்தவர்கள் எம்ஜிஆர் பக்கமும் இருந்தாங்க இன்னைக்கு கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வந்து அரசியல் அதிகாரத்தை பற்றி கூட அவங்க கவலைப்படலை மோடி எதிர்ப்பில் தான் இருக்கிறாங்க நான் தான் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் வந்து சில விஷயங்கள் தலித் கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எம்பிசி பட்டியலில் வரகு பாருங்கள் நீங்கள் வந்து பிசி பட்டியலில் இருக்கிறீங்க பரதவர் கிறிஸ்தவர்களை வந்து எம்பிசி பட்டியலில் பாசிட்டிவ் சோஷியலிஸ்ட்டில் நான் தான் கொண்டு வந்தேன் அண்ணன் ஃபர்நாடு பரதவர் அவர் பையன் தமிழ்நிதி அட்வொகேட்டுக்கு தெரியும் நான் தான் உழைச்சி அந்த எல்லா பெரும்பான்மையிற்கும் நான் பண்ணினேன் அதில் அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தலித் கிறிஸ்தவர்களும் இன்றைக்கி எம்பிசியில் வரணும் நீங்கள் உங்கள் உரிமையாக கேளுங்க முழுக்க வந்து மோடி எதிர்ப்பு எதிர்ப்புன்னே முஸ்லீம்களும் தலித் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ நாடார்களும் வந்து ஏமாளியாக உங்கள் உரிமையாக இழந்துட்டுருக்கிறீங்களாங்கிறத நான் வந்து ஒரு இஷ்யூவாட்டு கொண்டு போகிறேன் ஸோ இது என்னோட பாசிட்டிவ் சஸ் ஜஸ்டிஸ் இஷ்யூவில் ஒரு அங்கம் மோடி வந்து உண்மையிலே வந்து பிஜேபியை வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஃபைட் பண்ணாமல் ஒதுங்கிக்கிட்டாருன்னு வைங்க அதாவது ஒரு டோக்கன் ஃபைட் மாதிரி ஆந்திராவில் பண்ண மாதிரி பண்ணிட்டாருன்னு வைங்க இந்த மோ மோடி எதிர்ப்புங்கிற பேரில் இலவசமாக அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை வாங்கி அவங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம ஒரு ராஜ்சபா எம்எல்ஏ டிக்கெட்டு பெரிய பதவிகள் கொடுக்காம அவங்கள வந்து இது இலவச ஓட்டு இவங்க வந்து வெறித்தனமாக மத வெறியில் வந்து நமக்கு ஓசியாக போட்டுருவாங்க விளவங்கோட்டில் போடுவாங்க நார்வேயில் போடுவாங்கலாம் ஒரு நெகட்டிவாக இது ஓசி ஓட்டுன்னு ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் நினைக்கிறதுக்கு பெரிய சிக்கலாயிரும் அவங்க ஸ்ட்ராட்டஜிலேயே பெரிய ப்ராப்ளம் உருவாயிரும் அது வந்து ரஜினி போன்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது இருக்கலாங்கிற மாதிரி மோடி நினைக்கலாம் காரணம் நான் இன்னைக்கு நினைக்கிறேன் மோடியும் ரஜினிகாந்தும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மோடி மோடிய பொறுத்த அளவுல தனக்கு பாதிப்பு இல்லாம ரஜினிக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்வார் நான் கருதுறேன் மோடியை பொருத்த அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் குறி அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணை தியாகம் பண்ணாலும் அவருக்கு நஷ்டம் இல்லைன்னு மோடி நினைக்கிறார் செய்ய போறது அப்ப மோடி தான் ஜேபி நட்டா இப்ப தமிழகத்தில் தாமரையும் மலர் வைக்க என்ன செய்ய போறாரு இல்ல ஜே பி நட்டா ஒரு மா அவர் அகில இந்திய தலைவர் அவர் தலைமையில் இருக்கும்போது எல்லா ஸ்டேட்லயும் அவர் கட்சி வளரணும் தான் எல்லா தலைவரும் நினைப்பாங்க இல்ல இங்க தமிழ்நாட்டில் அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க ரஜினியை வச்சே மூவ் பண்ணுவாங்க நாணயத்தின் இரண்டு பக்கமெல்லாம் சொல்றீங்களே நீங்க ரஜினி வச்சு மூவ் பண்ணுவாங்க நான் அந்த ரஜினிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வளர்த்து அதனாலதான் நீங்க அந்த வார்த்தையில வந்து விளையாடுறீங்க அதுக்கு நான் திரும்ப விளக்கம் கொடுக்கும் போது என்ன அதாவது ஜெகன் ரெட்டி எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி ரஜினியை ட்ரீட் பண்ணுவாங்க ஆந்திராவிலும் பாஜக ஒரு கட்சி இருந்தால தம்பி மறந்துட்டீங்களா அந்த கட்சி ஏழு பெர்செண்ட் ஓட்டெல்லாம் இருந்ததில்ல இந்த இந்த இதோடலாம் பெரிய அளவில் இருந்தது இல்லையா இப்போ ஆந்திராவில் அவங்களுக்கு என்ன நன்மை கிடச்சிருக்குதுன்னா ஜெகன் ரெட்டி வந்து மோடியை உச்சக்கட்ட மரியாதை தன்னோட தந்தை மாதிரி மதிச்சார் நம்ம எல்லாமே வெளிப்படையாக பார்த்தோம் அப்போ இவ்வளோ ஹெல்ப் பண்ணாமலாம் அந்த மரியாதையை கொடுத்தாரு இதே காங்கிரஸ் கட்சி அவர் கொடுக்க வேண்டிய பதவியை கொடுக்காம அது நமக்கு தேவையில்லாத விஷயம் மோடியை வந்து அவர் மதிச்சார் இன்னைக்கு ஜெகன் ரெட்டி ஜெயித்த பிறகு சந்திரபாபு நாயுடு மோடியை வீழ்த்திட்டு பிரமிஷர் அவனுடைய நினைச்ச சந்திரபாபு நாயுடு மோடியை நான் கண்ணை மூடிட்டு எடுத்தது தப்புன்னு சொல்றாருல அப்படி ஒரு மனமாற்றம் ஸ்டாலின் சைடு வந்தாலே மோடிக்கு அதுவும் வெற்றி தானே சரி ஸ்டாலின் சைடுல நான் கண்ணை மூடிட்டு மோடியை எடுத்து தப்புங்கிற சந்திரபாபு நாயுடு இருந்த ஒரு மனமாற்றம் ஸ்டாலின் பக்கம் வந்தாலும் வெற்றி தானே எந்த அளவுக்கு மோடி ஸ்டாலினுக்கு இந்த எமர்ஜென்சி விஷயத்துல ஸ்டாலினை பற்றி இழிவாகவும் கேவலமாகவும் அதிமுக அமைச்சர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கருணாநிதிக்கு மகன் என்பதால் எமர்ஜென்சியில் கொடுமையாக பாதிக்கப்பட்டார் ஸ்டாலின் ஒரு ட்விட் போட்டு எல்லார் வாயும் அடைச்சார்லாம் மோடி கருணாநிதி எந்த அளவுக்கு மதிச்சாரு கருணாநிதி மோடி ஆட்சி காலத்தில் தானே ஜுடிஷியரில் த சொல்ல வரல டூ ஜி எல்லாம் திமுக கிளியர் ஆச்சு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து திமுக தன்பக்கம் வரணும்னு மோடி எடுத்த எஃபர்ட்ஸ் எல்லாம் தெரியும்ல ஆனால் ஸ்டாலின் வந்து இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டென்ட்காக மோடியை வந்து கடுமையாக எழுத்துட்டு நான் இதே வார்த்தையை தான் முன்னுமே சொன்னேன் மோ கருணாநிதியும் மோடியும் ஒரு நாணயத்தின் இருப்பக்கங்கள்னு சொன்னேன் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ரஜினிகாந்தும் மோடியும் ஒரு நாணயத்தின் பக்கங்கள் இது காலம் உணர்த்தும் ரஜ் மோடியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கூறி அதற்காக ரஜினிக்கு வந்து சில நன்மைகளை இருபத்தி இருபத்தொன்னில் செய்தாலும் மோடி அதற்கு தயாராக தான் இருப்பார் அப்படி அவர் செய்து சந்திரபாபு நாயுடுக்கு இடம் இடத்த வந்து ஸ்டாலினுக்கு காட்டி கொடுத்தா தான் சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு மோடிக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு பேச்சு ஸ்டாலின் வந்து நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அது இல்லை இது இல்லாத வர ஸ்டாலின் வந்து மோடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருப்பார் ஸோ மோடி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறதான் நான் சுட்டி காட்டுகிறேனே தவிர இதில் இப்படி தான் எடுப்பார் நான் சொல்ல வரல பெரும்பாலும் என்னுடைய அந்த போக்கில் வந்து தலைவர்கள் போவாங்கங்கிறது வந்து பல முறை நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது பார்ப்போம் கடைசியாக ஒரு கேள்வி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூணு மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்க போறேன் அரசியலில் களமாட போகிறேன்னு திரு ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு ஆனால் இப்போ இந்த பெரியார் விஷயத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கிறார் இது எப்படி ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் பெரியார் விஷயத்தை இப்போ தொட்டதுனால ரஜினிக்கு எந்த மாதிரி பயணிக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை நாளைக்கு வந்து எப்படி வேணாலும் ஒரு பொலிட்டிஷியன் வந்து இஷ்யூ எடுத்துக்கலாங்க நான் பல முறை அதை தான் சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு இப்படி எடுத்திருக்கிறாரு இது அவரை சுத்தி பண்ணும்போது இந்து வாக்குகளுக்காக நம்மளை பாதிச்சிருமோங்கிற எண்ணத்துல பலரும் வந்து அதுல பதுங்குறாங்க வார்த்தையை மின்னுறாங்க விழுங்குறாங்க ரொம்ப சாப்பிட்டா போறாங்க இதெல்லாம் வந்து தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது நாளைக்கு இதில் ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு ரஜினிகாந்த் வந்து பெரியார் சமூக நீதிக்காக பாராடினார் நான் இங்கே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி எல்லா ஜாதிக்கும் நான் இங்கே சமூக நீதி கொடுத்துருவேன் பெரியார் மண்ணில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதுவரை நடத்தாதது திராவிட இயக்கங்கள் வந்து தப்பு பண்ணிட்டு நான் அவங்களோடலாம் பெரிய திராவிட இயக்கமா இருந்து ஜாதிவாரி மக்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி பரவலாக ஒரு இடத்தில் அடர்த்தியாக இல்லாமல் பரவலாக இருக்கும் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா முத்தரையர் போன்ற பல சமூகங்களும் இன்னைக்கு அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை பெறல அதிமுகனாலும் சரி திமுகனாலும் சரி அவங்க பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு போதுமான அளவு டிக்கெட் எல்லாம் கொடுக்காம இருக்காங்க நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி காட்டிட்டோம்னா அவங்களோட எண்ணிக்கை தெரிஞ்சு போகும் அப்போ அவங்களுக்கும் வந்து இவ்வளவு எண்ணிக்கை இருந்து நமக்கு இவ்வளவுதான் கிடச்சிருக்காங்கிற எண்ணம் வரும்போது எந்த கட்சியும் அவங்கள புறக்கணிக்க முடியாமல் யாதவர் முத்தரையர் செங்குந்தர் விஸ்வகர்மா போன்ற சமூகங்கள் வந்து பெரிய அளவில் பாசிட்டிவ் சோ சோசியலிஸ்டில் தங்கள் எண்ணிக்கைக்குரிய உரிமையை பெற்றுரும் அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு ஜாதிவாரி மக்களுக்கு தொகை கணக்கெடுப்பை நடத்துகிறேன் இதுவரை திராவிட திராவிடயங்கள் பண்ணலை நான் செய்வேன்னு டாக்டர் ராமதாஸ் கோரிக்கையை கூட ரஜினி ஏற்றுக்கலாமே அது அப்போ வரும்போது தானே தெரியும் இப்போவே நம்ம இப்படி தான் இருப்பாருன்னு ஏன் எடுக்கணுங்கிறதான் என்னோட ஒரு கருத்தாக நான் இருக்கிறேன் சீஇங் இஸ் பிலிவிங் பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களும் மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க சார் நீங்க சொல்றதெல்லாம் ரஜினி செய்வாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த எதிர்பார்ப்பை ரொம்ப பெரிதுபடுத்திருக்கீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க பேசும்போது இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்